தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு 19 வயது இளைஞர் தன்னுடைய மனைவி அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு அவர் கொலை செய்யப்பட்டு ஊருக்கு தெரியாமல் எரித்ததாகவும் ஒரு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகார் எந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நெய்வாவிருதி கிராமத்துல தான் நம்ம இன்னைக்கு காலையில இருந்திருக்கோம். இங்க பிபிசி தமிழ் சார்பாக நம்ம இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களையும் காவல்துறை தரப்புல இருந்தும் பல்வேறு நபர்களிடம் நம்ம பேசணும். அவங்கல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம நேரலுக்கு சொல்ல போறோம். அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நெய்வாவிருதி கிராமத்துலதான் அந்த 19 வயது இளம் பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணும் இது அருகே இருக்க பூவாளூர் கிராமத்தை சேர்ந்த 19 வயது இளைஞர் நவீனும் தான் வந்து காதலித்து வந்து கடந்த 31ஆம் தேதி திருப்பூர் அருகே திருமணம் செஞ்சிருக்காங்க. திருப்பூர் அருகே திருமணம் செய்த இருவரையும் வந்து அவங்களோட பெற்றோர், அதாவது பெண்ணின் பெற்றோர் வந்து பிரித்து ஜனவரி 2ஆம் தேதி திருப்பூர்ல இருந்து அழைத்து வந்ததாகவும், அன்று இரவே கொலை செய்து விட்டு யாருக்கும் தெரியாமல் எரித்து விட்டதாகவும் தான் அந்த நவீன் பூவாளூரை சேர்ந்த நவீன் என்பவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகார் தொடர்பாக புகாரை வந்து 7ஆம் தேதி கொடுத்ததன் அடிப்படையில் புகார் தொடர்பு வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரிச்சு வர்றாங்க. இன்னைக்கு காலை நம்ம வந்ததுலேருந்து பார்க்கும் பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்ததையும் பார்க்க முடிஞ்சது. குற்றம் சாட்டப்பட்ட அந்த மாணவி, அந்த பெண்ணின் பெற்றோர் பெருமாள் ரோஜா, அவங்களையும் வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டு வந்து அழைத்து விசாரணை நடத்தினாங்க. இப்போ அவங்களோட வீடு எங்கே இருக்குது, அந்த சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே இருக்க இடத்துல இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் போனோம்னா அங்கே தான் அந்த பெண்ணின் வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வச்சு தான் வந்து கொலை செய்ததாக காவல்துறையினர் கூறுறாங்க. இந்த கொலை எப்படி நடந்தது, என்ன செய்தாங்க அப்படின்னு நம்ம காவல்துறையிட்ட கேட்குறப்போ, அந்த பெண்ணை திருப்பூர்லேருந்து அழைத்து வந்த உடனேயே வீட்டுக்குள்ளே அழைத்து செல்லாமல் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு புளிய மரத்தில் கொண்டு போய் வந்து அந்த பெண்ணையே வந்து தற்கொலைக்கு தூண்டியதாகவும், சாகாத பட்சத்தில் அவர் கழுத்தை நிறுத்தி கொன்றதாக தான் வந்து பெண்ணின் தந்தை வந்து போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸார் வந்து அந்த பெண்ணின் தந்தை பெருமாள், பெண்ணின் தாயார் ரோஜா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கைது செய்து விசாரித்து வர்றாங்க. இதற்கிடையில் ஊருக்குள்ளே எப்படி நிலவரம் இருக்குது, இந்த ரெண்டு ஊர்லேயும், அதாவது அந்த இளைஞர் இருக்கிற பெருவாரூர் ஊர்லேயும் இந்த அந்த இளைஞர் அந்த பெண் இருக்கிற நெய்வாவிருதி கிராமத்துலேயும் சூழல் எப்படி இருக்குன்னா, அவங்க ரெண்டு ஊர்லேயுமே வந்து இது ஒரு அசம்பாவிய சம்பவம், இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததில்லை எங்கள் ஊரில் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னோர் இருக்குல்ல, அந்த பெண்ணின் உறவினர்களோ அல்லது அந்த அந்த இளைஞர் இருக்கிற ஊர் மக்களோ வந்து பேசுறதுக்கு முன் வரல. அவங்க எல்லாருமே வந்து இப்படி இதுவரை நடந்ததில்லை, நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருந்தோம், மாமன் மச்சானாக தான் பழகிட்டு இருந்தோம் அப்படின்றதான் அவங்க பெரும்பாலானவரோட வாக்குமூலங்களாக இருக்குது. ஆனால் இந்த சம்பவத்தை, இந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களும் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த அந்த பெற்றோரை, அதாவது பெருமாளையும் ரோஜாவையும் அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை அப்படின்னு வந்து பிபிசி தமிழ்கிட்ட அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க மக்களே தெரிவிச்சிருக்காங்க. இதே நவீன் அந்த மாணவரோட தந்தைகிட்ட நம்ம நேரில் பார்த்து பேசணும், அவர் என்ன சொல்கிறாரா, நாங்களும் ஒன்றா முன்னா தான் பழகிட்டு இருந்தோம், இவங்க இருவருக்குள் இருந்த காதல் வந்து நீண்ட காலமாக இருக்குது, பள்ளி பருவத்திலிருந்தே இருக்குது, பள்ளி காலத்திலிருந்தே இருக்குது, அது இது தொடர்பாக நாங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து வான் பண்ணியிருக்கோம், இருந்தும் இப்படி நடந்துருச்சு, ஆனால் நாங்கள் அந்த பெருமாளும் சரி இவரும் சரி, அதாவது நவீனின் தந்தை பாஸ்கரும் சரி, இருவருமே வந்து பேசி பழக்கத்தில் தான் இருந்தோம் அப்படின்றதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ அவங்க ஊர்லேயும் இதே மாதிரியான ஒரு பதட்டமான சூழலையும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு யாரும் உள்ளே வெளியே சென்று வருவதற்கான சூழல் கூட இல்லாமல், வெளிநபர்கள், அதாவது வெளிநபர்கள் உள்ளே சென்று வருவதற்கான சூழல் கூட இல்லாத ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவு வருது. இது தொடர்பாக முழு விவரங்களுக்கு பிபிசி தமிழ் இணையதளத்தையும் பிபிசி தமிழின் சமூக ஊடக பக்கங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் இணைந்திருக்கு.